Hi, welcome to Abhi Tamil Vlogs. இன்றைக்கி நம்ம குயிக்கான கிறிஸ்பியான பொட்டேட்டோ பைட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒன்றும் குட்டி குட்டியாக பைட் சைஸில் இருக்கும், அதனால தான் இதுக்கு பேர் பொட்டேட்டோ பைட்ஸ். இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் 4 உருளைக்கிழங்கை பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம தோல் உரிச்சிக்கலாம். இப்போ தோல் உரிச்சாச்சு, இதை வந்து நம்ம நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபோக்கை வச்சுட்டு நல்லா எவ்வளோ க்ரீமியாக உங்களால் மேஷ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு மேஷ் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன பொட்டேட்டோ பீசஸ் கூட இருக்கக்கூடாது, நல்லா ஒன்றா பைண்ட் ஆகி வர மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணுறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னொரு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு சால்ட். ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி இலையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் மொத்த இன்க்ரீடியன்ட்ஸே. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதில் தண்ணியோ எண்ணெயோ எதுவுமே ஆட் பண்ணலை, ஜஸ்ட் இந்த உருளைக்கிழங்கோட ஈரப்பதத்துலேயே நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் கையை வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, எல்லாம் ஒன்றா சேர்ந்து பைண்ட் ஆகி இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் எப்படி பொட்டேட்டோ பைட்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு உங்கள் கையில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு, அதுக்கப்புறமா நீங்கள் எந்த பிளேட்டில் இல்லை இந்த மாதிரி கட்டையில் பொட்டேட்டோ பைட்ஸ் பண்ண போகிறீங்களோ அதுலேயும் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ இதில் வச்சுட்டு இந்த மாதிரி உருட்டணும். ஃபர்ஸ்ட்டு இந்த சைஸ் வர அளவுக்கு உருட்டினா போதும். இப்போ இதை வந்து ரெண்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை தனித்தனியாக எடுத்துட்டு ஒரு இதை மட்டும் நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள் இதை நல்லா மெலிசாக வந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு நைஃப் வச்சுட்டு இதை எல்லாத்தையுமே ஒரே சைஸில் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் பொட்டேட்டோ பைட்ஸ் வந்து நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு, எல்லாமே ஒரே சைஸில் குட்டி குட்டியாக வரும். இப்போ இன்னொரு 1/2 வந்து நான் காட்டுறேன் பாருங்கள். நமக்கு அந்த மெத்தடில் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சும்மா இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி பால்ஸாக உருட்டினாலே போதும். இந்த மாதிரி கையில் எடுத்துட்டு சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கோங்க. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இன்றைக்கி 2 மாதிரியுமே பண்ணி காட்டுறேன். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா அதுதான் பொட்டேட்டோ பைட்ஸ் பண்ணுறதுக்கான மெத்தட். ஆனால் நமக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 மாதிரியுமே பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ வாங்க இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு பேனை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதை நம்ம டீப் ஃப்ரை தான் பண்ணணும், ஷாலோ ஃப்ரை பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க பைட்ஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வேக வச்ச உருளைக்கிழங்கு தான் இதில் போட்டிருக்கோம். ஸோ ரொம்பவே குயிக்காக ரெடி ஆகிடும். அதனால் ஹீட் ஆனதுக்கப்புறமா போடுங்க. இந்த மாதிரி லைட்டாக அப்பப்போ திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் எல்லா சைட்ஸுமே ஒரே மாதிரி ஃப்ரை ஆகும். இப்போ பாருங்கள், கோல்டன் கலரில் கலர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஆனாலுமே நாலு சைடுமே அது கோல்டு ஆகலை. அதனால் நம்ம இது மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் எல்லா சைடுமே கோல்டு கலரில் ஆகும். ஸோ நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இது நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து தனியாக ஒரு பவுலில் வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக நம்ம உருண்டை உருண்டையாக செஞ்சு வச்சுருந்தையும் நான் இது கூட ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணுறேன். இதையும் நம்ம அதே மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு கேமராவில் தெரியுதா என்னன்னு தெரியல, பட் இது எண்ணெயில் போட்ட உடனே சைஸ் கொஞ்சம் பெருசாகுது. நம்ம ரொம்ப சின்னதாக தான் உருட்டி போட்டிருந்தோம், ஆனால் இது கொஞ்சம் பெருசாகிடுச்சு பாருங்கள். இது எண்ணெயில் ஃப்ரை ஆகும்போது என்ன ஆகும்னா மேலே கிறிஸ்பியாக, உள்ளே வந்து சாஃப்டாகும், ஃப்ளஃபியாக இருக்கும். இந்த மாதிரி ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லா சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், பொட்டேட்டோ பைட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்படியே சர்வ் பண்ணலாம், பட் இது கூட மேலே பெரிய பெரிய மசாலா இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை சில்லி பவுடர் வேணும்னாலும் ஒரு பிஞ்ச் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக மேலே ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி இலை ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான், நம்மளோட செம்ம டேஸ்டியான கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது நான் வந்து ஏன் 1 மினிட் ஸ்நாக்குன்னு சொன்னேன்னு நீங்கள் கேட்கலாம். இது வந்து நம்ம உருளைக்கிழங்கு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மிக்சர், அதை நம்ம ஃப்ரீசரில் எடுத்து வச்சுட்டா நமக்கு எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் நம்ம எடுத்து உடனே டக்குன்னு ஃப்ரை பண்ணி நம்ம சாப்பிடலாம். அதனால தான் இதுக்கு பேர் 1 மினிட் ஸ்நாக். நம்ம அந்த பொட்டேட்டோ மிக்சரை வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டோம்னா இது 1 வீக் இல்லை 10 டேஸ் வரைக்குமே கெட்டு போகாது. நம்ம எப்போல்லாம் வேணுமோ அப்போ எடுத்து உடனே ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம். பாருங்கள், வெளியில் செம்ம கிறிஸ்பியாக, உள்ளே சாஃப்டாக குக் ஆகியிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.